ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எந்த ஜாப்ஸை பற்றி பார்க்க போகிறோன்னா HLL லைஃப் கேர் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து மினி ரத்னா பப்ளிக் செக்டர் கம்பெனி. இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே கூட வரக்கூடியது. அங்கே வந்து நமக்கு வந்து ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, ஒரு 56 வேக்கன்சி கிட்டே கொடுத்துருக்குறாங்க. அதாவது சவுத் இந்தியா, நார்த் இந்தியா அந்த மாதிரி கேட்டகரிஸ் வைஸ் ஸ்பிட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு வந்து இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபிக்ஸ்டு டேம் கான்ட்ராக்ட் பேசிக்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இந்தியா ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். லாஸ்ட் டேட் வந்து என்றைக்கு இதுனா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், 30/10/20 நேரத்துலேருந்து போட்டுக்கிறாங்க. 30/10 நீங்கள் வந்து அமுச்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 37 வரைக்கும் இருக்கணும். சவுத் இந்தியா வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க, என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் கொடுத்துருக்காங்க, சென்னைக்கு ஒரு இது போஸ்ட் இருக்குது, இதுக்கு வந்து எம்ஏ ஹிந்தி படிச்சுருந்துருக்கணும், 6 மந்த் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தால ஜூனியர் அக்கௌண்ட் ஆஃபீஸர் 2, சென்னைக்கு 2 இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. எம்பிஏ எம்காம் படிச்சிருக்கணும், 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லைன் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடுக்கு வந்து 9, மொத்தம் 9 வேக்கண்டு, அதில் 3 இருக்குது. தமிழ்நாடு, கர்நாடகா, ஏபி எல்லாத்துக்கும் சேர்த்து இருக்கணும், கிராஜுவேஷன் வந்து இருக்கணும், ப்ளஸ் 2 வருஷம் சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃபார்மசி ப்ராடக்ட், ஃபார்மா ப்ராடக்டில் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து சேல்ஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏரியா சேல்ஸ் 1, அதுக்கு வந்து கிராஜுவேஷன் வந்து 6 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அது வந்து கர்நாடகத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க, அசிஸ்டண்ட்டு, டெப்டி மேனேஜர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேல்ஸில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சீனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸர், ஆஃபீஸர், ஜூனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸர் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. கேட்டகரி சைஸ் கொடுத்துருக்காங்க, பிஇ பிடெக், இது இதுக்கு வந்து சிவில் ப்ராஜெக்ட்லாம் அவங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து சவுத் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கவராக இருக்குது பார்த்துக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் பஞ்சாப், ஹரியானாவுக்கு கொடுத்துருக்குறாங்க, இதுக்கும் அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணுங்கள். மகாராஷ்டிராவுக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, அவங்களுக்கு சேலரி ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்குறாங்க பார்த்துக்கிட்டுங்க. ஜூனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸர்னால் என்னென்ன கேரக்டரில் சேலரி ரேஞ்ச் இருப்பான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க, ஆன்லைன் ப்ளஸ் போஸ்ட்லேயும் நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மறந்துடாதீங்க, என்றைக்குள்ளன்னா 30/10 அனுப்பிச்சிடணும். இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து கேரியரில் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் என்ன மென்ஷன் பண்ணால், அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு என்வலப்பில் இது பண்ணணும், என்ன போஸ்ட்டுக்கு அனுப்ப போகிறீங்க. இப்போ டெக்னிக்கல் ஆஃபீஸர்னால் டெக்னிக்கல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு என்வலப்பில் எழுதிக்கிடுங்க. அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் வந்து அந்த கரஸ்பாண்டிங் இதுக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஜாப் பிடிச்சதுன்னா அப்ளை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு ஜாப்ஸ் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.